சங்கரா யோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் மலை 2021 இந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம வந்திருக்கோம். பச்சை மலை வந்திருக்கிறோம். பச்சை மலை ரொம்ப சூப்பராக இருக்குது. திருச்சி துறையூர் பச்சை மலைன்னு சொல்லுவாங்க இதை. இந்த பச்சை மலைங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மலை இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெல் கிடங்கு. என்னடா அது கூரைக்கொட்டாய மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னென்னா முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து அந்த சீசனுக்கு வந்து மானாவாரி விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பழமையான நெற்கள் எப்படி நம்ம கோயில் கலசத்தில் வந்து நெல்லை வந்து பாதுகாக்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கூடா மாதிரி அமைச்சு சுற்றிலும் வந்து இந்த மாதிரி கட்டைகள் வச்சு வாழைக்கு மேலே இது மண்ணாலேயே பூசி அதுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பழைய பாரம்பரிய நெல் வகைகளாக வச்சுருப்பாங்க. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நெல் வகைகளை எடுத்து அதோட பயிரிடுவாங்க. பயிரிட்டு அறுவடை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிராமத்தில் பார்க்குறது அரிது. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோமோ தெரியாது. இருந்தாலும் நம்ம சங்கரா யோகம் சேனலோடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பச்சை மலையில் அவசியம் பச்சை மலை வந்தீங்கன்னா இந்த இடத்த ரசிங்க. இந்த கூடாரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ மாடி கட்டடங்கள் மணல் கடைக்கலாம் வீடு கட்ட முடியல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த இயற்கையான ஒரு முறையில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த வேர் வந்து என்னென்ன தெரியல, இந்த நெல் அறுவடை பண்ணதோடைய இது தான் வச்சு கட்டியிருக்காங்க. இதுக்குள்ள நெல் வந்து பழமையான நெல் வச்சுருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மழை வெள்ளம் எது வந்தாலும் சரி, எந்த இடர்பாடு வந்தாலும் இந்த நெல் வந்து அழியாது. அந்தளவுக்கு சேஃபாக வச்சுருக்காங்க. நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படைத்த இறைவனுக்கும் கெட்டெடுத்த ஆயிருந்திருக்கும் வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும் நன்றி.